டேஸ்ட் தி டெய்லி. நாமக்கல் அதிமுக தலைமை கட்சி அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கழக நிர்வாகிகளிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திமுக தற்போது ஆளும் கட்சி என்பதால் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் ஏற்படலாம், எனவே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சரோஜா, பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி மற்றும் கழக நிர்வாகிகள் உள்பட பலர் பங்கேற்றனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் புற்றுநோய் பாதித்த நோயாளிகள் சிகிச்சைக்காக வெகு நாட்கள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பாதித்த நோயாளிகளுக்கு ஆரம்ப கட்ட சிகிச்சைகள் பெறுவதில் பெரும் சிக்கல் இருப்பதாக நோயாளிகளின் உறவினர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கு குறைந்தது ஒரு மாதம் முதல் இரு மாதங்கள் வரை காலதாமதம் ஆவதாகவும், அதன் பிறகே சிகிச்சைகளை தொடங்கும் அவல நிலை இருப்பதாகவும் நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய மருத்துவர்கள் இல்லாததே இந்த அவல நிலைக்கு காரணம் என மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவத்துறை சிறப்பாக செயல்படுகிறது என வெற்று விளம்பரம் செய்யும் மாரத்தான் அமைச்சரின் அலட்சியத்தால் மக்கள் உரிய சிகிச்சை பெற முடியாமல் அவதியடைந்து வருவதாக வேதனை தெரிவித்தார். ராமநாதபுரம் நகராட்சியில் உள்ள கருவேப்பிலைக்கார தெருவில் மழை நீருடன் கலந்த கழிவுநீர் வாரக்கணக்கில் தேங்கி கிடப்பதால் நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்டோர் காய்ச்சல், வயிற்றுப்போக்கால் அடிக்கடி பாதிக்கப்படுவதாகவும், செயல்படாத ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்திடமும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை முறையிட்டும் இதுவரை தேங்கியுள்ள கழிவு நீரை அப்புறப்படுத்தவில்லை என்றும் அப்பகுதியினர் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தாமல் விட்டதால் இந்த அவல நிலை நீடித்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். செயலற்ற திமுக நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து தேங்கியுள்ள கழிவு நீரை அகற்றுமாறு கோரிக்கையை விடுத்துள்ளனர். எல்லா மக்களுக்கும் நோய் நொடியிலே இங்கே உள்ள சுற்றி வட்டாரத்தில் உள்ள மக்களுக்கு விஷக்காய்ச்சல் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இதை அரசு கவனத்தில் எடுத்து இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும். நீண்ட நெடுங்காலமாகவே இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை வந்து மழை நேரத்தில் வந்து தண்ணி வீட்டுக்குள்ளே வருது, மெயினான விஷயம் அதுதான். ரெண்டு தடவை மூணு தடவை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து பார்த்துட்டோம், அவங்களும் எந்த ஸ்டெப் எடுக்கிற மாதிரின்னு தெரில. இங்கே டிசீஸ் தான் வருது இது மூலிமா. மழை பெஞ்சாலே ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பிடுது. அது போகிறதுக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பெஞ்சுனா ரெண்டு மூணு மாதம் அது போகிறதுக்கு. அதுக்கப்புறம் திருப்பி மழை பெஞ்சுன்னா திருப்பி நிரம்பிடுது. திருப்பூர் மாவட்டம் சிறுபுழுவப்பட்டியில் பிறந்து சில மணி நேரமே ஆன ஆண் குழந்தை குப்பையில் போடப்பட்ட அவல சம்பவம் அரங்கேறியுள்ளது. தாய் மூகாம்பிகை நகர் குப்பை மேட்டில் இரவு 9 மணி அளவில் அழுக்குரல் கேட்டு அந்த பகுதி பொதுமக்கள் சென்று பார்த்ததில் பிறந்து சில மணி நேரமே ஆன ஆண் குழந்தை உடம்பில் இரத்த காயங்களுடன் கிடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் குப்பையில் போடப்பட்ட குழந்தை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. அதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை ஸ்டாலின் அரசு முறையாக செயல்படுத்தாததால் இத்தகைய அவலங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் பனங்குப்பம் புதுநகரில் சுடுகாடு ஏற்படுத்தி தரக்கோரி சடலத்துடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 1000 மேற்பட்ட பட்டியல் இனத்தவர்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் சுடுகாடு இல்லாததால் நரையுறன் வாய்க்காலில் சடலத்தை எரித்தும் புதைத்தும் வருகின்றனர். மழைக்காலங்களில் கோலியனூர் ஊராட்சி சுடுகாட்டினை பயன்படுத்தும் போது இரு கிராமத்தினருக்கும் அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது. தங்கள் பகுதிக்கு சுடுகாடு அமைத்து தரக்கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு கண்டு கொள்ளவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் உடல்நலக்குறைவால் இறந்தவரின் சடலத்தை கோலியனூர் கூட்டுச்சாலையில் வைத்து போராட்டம் நடத்தினர். இறந்த மனிதர்களை அடக்கம் செய்ய ஓரிடத்தை கூட வழங்காமல் ஸ்டாலின் ஏமாற்றி வருவதாக அப்பகுதியினர் சாடினர். ராமநாதபுரம் மாவட்டம் குருந்தங்குடியில் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பேருந்து நிறுத்தம் அருகே அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்துவோர் பள்ளி மாணவிகளை கேலி செய்வதாக குற்றச்சாட்டு நிலவுகிறது. இந்நிலையில் கடந்த 8 தேதி ஒரு நபர் மீது ரவுடி கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நாள்தோறும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு போதை பழக்கத்துக்கு மக்களை அடிமையாக்குவதை எப்போது நிறுத்தும் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.